ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் அட் மை யூடியூப் சேனல் மருமகள் இல்லம் அம்பரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய சாட்டர்டே மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபீஸும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மாவு பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே காலி. இன்னும் நாளைக்கு சாட்டர்டே தான் புது மாவை அரைக்கணும். ஸோ அட தோசை பண்ணிடலாம். குயிக்காக நைட்டு நனைய வச்சா காலையில் அரைச்சி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு அட தோசைக்கு பார்த்திங்கன்னா மாவுக்கு ஊற வச்சிட்ருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அந்த கப்பிலே அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு, அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அதே அரை கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஸோ அரிசி பருப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். காலையில் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் இந்த தோசை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், ஊற வச்சது போய் தூங்கலாம். காலையில் சந்திப்போம். குட் மார்னிங், ஹாப்பி சாட்டர்டே. ஸோ எலும்பி வரவுமே ஃபஸ்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறதான் நம்மளை நம்பி நாலஞ்சு உயிர் இருக்குது. சரி, அதுகளுக்கும் நம்ம தண்ணியெலாம் ஊற்றணும் இந்த சம்மர் டைமில், இல்லைனா ரொம்ப வாடி செடி ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். ஸோ அதில் கொஞ்சம் ஃப்ளார்ஸுமே இருந்துச்சுது, எல்லாத்தையும் பறிச்சாச்சுது. எப்படி இந்த வெயில் டைம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வாடி அப்படி உதிர்ந்துடும். சரி, நம்ம பறித்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சோம்னாலும் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு 2-3 டேஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தி சாம்பிராணிலாம் கொளுத்தி வச்சாச்சுது. எப்போதுமே நான் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே சாம்பிராணி கொளுத்தி வச்சுருவேன். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் மெல்லோடி இருக்கும். அண்ட் ஆல்சோ நமக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்த மாதிரி இருக்கும். காலையிலே நம்ம மனசில் என்ன கவலை என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வந்து அதை மறந்துடுவோம். நம்ம வீடு வந்து ஒரு நீட்டாக இருக்குது, நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோடி நம்ம வீட்டை வச்சுருக்கோங்கப்போ நமக்கு எந்த பிரச்சனையுமே இருந்தும் கூட இல்லாத மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப் நமக்கு கிடச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு செஞ்ச கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு பார்த்திங்கன்னா குயிக்காக பேசினுமே வாஷ் பண்ணிடலாம். மண்பானையை ஏன் கமத்தி வச்சுருக்கோன்னு கேட்டிங்க பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப என்ன தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்து வாஷ் பண்ணாலும் லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது. மண்பானைக்கு உள்ளே இல்லை, வெளியே பாசி பிடிக்குது அந்த ஈரத்தினால. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக காயட்டும்னு எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி போட்டுட்ருக்கேன். எனக்கு மட்டும்தான் இப்போ காஃபி போட்டு குடிக்கிறேன், ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே, ரெண்டு பேருக்குமே லீவு. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் எலும்பெல்லாம் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. சரி ஓகே, நம்ம எழுப்ப வேண்டாம், லீவுனால தான் நம்ம வந்து நல்லா ரிலாக்ஸாக தூங்கலான்ட்டு தூங்கிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஸ்கூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாச்சு. வெக்கேஷன் ஹாலிடேயில் தான் நானும் இருக்கிறேன். இன்னும் ஜூன்லேருந்து அகெயின் ஸ்கூல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் டயட்டில் இருக்கிறப்ப மஸ்ட்டு காஃபி அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பட் என்னால் முடியலை. காஃபி இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியாதுங்க அளவுக்கு அடிக்டடாக இருக்குது. பட் நான் இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் காஃபி. ஒரு டேக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும்தான் இப்போ காஃபி எடுக்கிறது, அந்த அளவுக்கு நல்லா குறைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து துணி எடுக்க வந்துட்டேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வாஷிங் மிஷினில் போட்டு காய போடுறது ஆஃப்டர் 10 o'clock. காலையில் ஏர்லி மார்னிங் வந்து துணி எடுத்துறது, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா துணி எல்லாமே வளரிடுது. ஸோ ஒரு நாள் துணி எடுக்க மறந்துட்டோன்னா கூட அந்த துணி வந்து அப்புறம் வீட்டை துடைக்கிறதுக்கு தான் போடணும், அந்தளவுக்கு வளரி டேமேஜ் ஆகிடுது. அந்த துணியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த ஸ்பீடில் மடித்தா தான் உண்டு, அப்படி இல்லைன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு வாரமும் அந்த சேர்லேயே தான் கிடக்கும். அடுத்த நாள் தூக்கியது அடுத்த நாள் தூக்கியது எல்லாம் சேர்த்து மழை போல் குமிஞ்சிருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு தலைவலியே வந்துடும், அவ்வளோ துணி ஆயிரும். அதனால் அப்பப்போ துவைச்சிட்டு வர வர பார்த்திங்கன்னா மடித்து எடுத்து வச்சுருது. ஸோ துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சாச்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், அரிசி பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணியை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ரெண்டு தண்ணியில் நம்ம அலசி எடுத்துடலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அரிசி பருப்பை. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மிளகு ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச வத்தல், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள்,
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைங்க. ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது, பட் அரைக்க நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும். மாவு பார்த்திங்கன்னா நல்ல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தேவையான கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்தில் ஒரு 10 நிமிஷம் அந்த மாவு வந்து அப்படி இருக்கட்டும், அதுக்கப்புறமாட்டு தோசை ஊற்றிக்கிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போய் எழும்பி வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக சூடாக காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்து சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்ற வேண்டியதான். இந்த தேங்காய் திருவுறது மாதிரி ஒரு எரிச்சல் பிடிச்ச வேலை இந்த உலகத்துலேயே கிடையாது, அவ்வளோ ஒரு எரிச்சலாக இருக்கும். அதனாலே அந்த தேங்காய் திருவி எங்கே கிடக்குன்னே தெரியல. எங்கள் வீட்டில் ஃபுல்லுமே கீரி போட்டு தான் அரைக்கிறது. ஆனால் கீரி போட்டு அரைச்சா மிக்சிலாம் சீக்கிரம் ஜார் போயிடும்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, நம்மளால் திருவிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு ஃபுல்லாக போட்டு கீரி அரைச்சிருது. ஆனால் என்ன நினச்சா எனக்கே ஒரு நேரம் ப்ரௌடாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிச்சனுக்குள்ளே போய் நான் ஒரு காஃபி கூட போட்டது கிடையாது. நான் வேணும்னா எங்கள் அம்மா எல்லாம் ஆச்சி போட்டு தருவாங்க, மற்றபடி நானாக கிச்சனில் போய் ஒரு தோசை ஊற்றுனதோ எதுவுமே கிடையாது. பட் பரவாயில்ல, வேறு வழி இல்லை, நம்மளுடைய ஒர்க்கு டெய்லி கடையிலலாம் வாங்கி தின்னுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் அப்படி சமையலை பழகுனது. அதான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீயே சமையலில் ஒரு சொதப்பல், நீ எப்படி யூடியூப் சேனல் தொடங்கினேன்னு. பரவாயில்ல, யூடியூப் சேனல் தொடங்கினார் நான் சொதப்பலாக தான் இருந்தேன், பட் இப்போ ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்னு தோணுது. இந்த எக்ஸ்பர்ட்டுக்கு காரணமே நீங்கள் தான் மை சப்ஸ்கிரைபர்ஸ், பிகாஸ் ஆஃப் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் கண்டிப்பாக இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், ரொம்ப தேங்க்ஸ். ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழித்து எனக்கு சடனாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அபவ் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். ஸோ சூப்பரான சட்னி ரெடி ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிடலாம். தோசை மாவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகிருக்குது. எப்போதுமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி ஊற்றுற தோசை பார்த்திங்கன்னா அரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றுறத விட ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஊற்றுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை. கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா முருகலாக சுட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. நார்மல் அடை தோசை வந்து வேறு, அதில் வந்து நம்ம தாளிச்சிலாம் ஊற்றுவோம், அப்புறம் முருங்கைக்கீரைலாம் போடுவோம். இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு அடை தோசை, இது நானாக வச்சுக்கிட்ட பேர். பேர் நல்லா இருந்தால் என்னமோ, ஆனால் தோசை டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. இது அதுவும் நல்லா கார சரமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்போ அடிப்பொலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த தோசை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் நாகர்கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அந்த அடை தோசை ரெசிபி இருக்கும். மாவு இல்லாத அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா புட்டு இடியாப்பம் இல்லைனா இந்த மாதிரி அடை தோசை போடுவாங்க. நான்லாம் அடை தோசை போட்டாலும் 1.5 மீட்டருக்கு ஓடுவேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. ஆனால் எங்கள் ஆச்சி ரொம்ப சத்து, கண்டிப்பாக சாப்பிடணும்னு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அடை தோசை போட்டுருவாங்க. ஆனால் இப்போ நானே அடை தோசை சுட்டு அதை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரெசிபின்னு. கண்டிப்பாக அந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லதும் கூட. நம்ம நிறைய பருப்பு வகையில் இதில் ஆட் பண்ணுறோம். அண்ட் எப்போவுமே சாப்பிட்ற தோசை இட்லிக்கு பதிலாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாவு அரைக்கினாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவ்வளோ தோசைக்கு தேவையான அளவு குவான்டிட்டி கம்மியாகவே போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது மீதி வந்தால் நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது, அடுத்த நாளுக்கெலாம் உடனே புளிச்சிரும். ஸோ நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 2 தோசை அப்படி ஊற்றிக்கிடலாம், யூஸ் ஆகும். பட் நைட் வரைக்கும்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஈவினிங் வரை உங்களுக்கு புளிக்காமல் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து லீவ் விடுவோன்னு பார்த்துருக்கோம். ஸோ கடையிலேயே வாங்கியாச்சுது, டெய்லி குக் பண்ணிகிட்டே இருக்கதே போர் அடிக்குது. சரி கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோன்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எக் ரைஸ் அண்ட் ஒரு சிக்கன் ரைஸ் தான் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான IPL நடந்துட்டுருக்குது. ஸோ ஓகேன்னு டிவியில் IPL மேட்ச் பார்த்துட்டே உட்காந்து ஜாலியாக லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிக்கவுமே பார்த்திங்கன்னா சோடா சர்பத் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், நல்லா ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த வெயில் டைமில். ஸோ இப்படி தான் எங்களோடய டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போச்சுது. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மருமகள் இல்லாமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. சீ நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.